அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்க. வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் 5 ரூபாய் நாணயத்தை நம்ம கையில் வச்சு தேய்க்கும் போது 24 மணி நேரமும் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்து செய்யுங்க. இன்று 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு பூஜையும் இல்லை, ரூல்ஸுமே இல்லை. அதாவது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக அதை வந்து செய்யலாம். ஒருவேளை இன்றைக்கி உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு தீராத கஷ்டங்கள் வந்து இருக்கும். யாருக்கிட்டையாவது சொல்லி அழலாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் மனசில் துக்கத்தை வந்து வச்சிட்ருப்போம். எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சும் சிலதுக்கெல்லாம் வந்து பலனே கிடைக்காது. ஏன் பலன் கிடைக்கிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய கர்ம வினைகள் தான். இந்த கர்ம வினைகள் நம்ம போன ஜென்மத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படிலாம் வந்து நமக்கு தெரியாது இல்லையா. அதனால தான் நம்ம வந்துட்டு என்னடா இது பண்ணி நம்மளுக்கு பலன் கிடைக்கல, இவ்வளோ வழிபாடு செஞ்சும் பலன் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறோம். ஆனால் நம்ம தொடர்ந்து வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செய்யும் போது தான் நம்முடைய கர்ம வினைகள் வந்து குறையும். அது அப்படியே குறைஞ்சிட்டே வந்துட்டே இருக்கும். சரியான நேரத்தில் நமக்கு வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு வந்துட்டு ஒரு உதவி கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையின் தரமும் வந்து மாறும், சரிங்களா. அதனால் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சு பலன் கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ அவங்க, மேலும் ஏதாவது ஒரு கஷ்டம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது, வீட்லேயும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்குது, குழந்தைக்கும் அடிக்கடி ஏதாவது உடம்புக்கு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, மனசில் ஒரு நிம்மதியே இல்லாத சூழ்நிலை. சில பேர் பார்த்திங்கன்னா எதையோ ஒன்று பறி கொடுத்த மாதிரியே வந்து உட்காந்துட்ருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே வந்து தெரியாது. பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க, பிரம்மா பிடிச்ச மாதிரி வந்து உட்காந்துட்ருப்பாங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா மூட் அவுட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்குவதற்கான ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் வியாழக்கிழமை நாளில் தான் செய்யணும். வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு மேலே நீங்கள் இதை செய்யறது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை பிரச்சனைகள் சொன்னது இல்லையா, இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி வந்து வீட்டில் அசைவம் செஞ்சிட்டீங்க சாப்பிட்டுட்டீங்கனாலுமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தாராளமாக வந்து செய்யலாம். ஆனால் உங்கள் வீட்டில் இருந்து தான் செய்யணும். இப்போ விடுமுறைக்காக ஊரில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யணும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நமக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வந்து தேவைப்படுது. இந்த டம்ளர் வந்து கிளாஸாக இருக்கணுமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் கேட்கவே தேவையில்லை. கண்ணாடி டம்ளர்லாம் நமக்கு தேவைப்படாது. சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சில்வர் டம்ளரையே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு நீங்கள் தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. இந்த தண்ணீரும் வந்து குடி தண்ணீராக இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தண்ணீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம தண்ணீரை வந்து பயன்படுத்துகிறோம். மேலும் இன்று வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு நம்ம மஞ்சள் தூள் வந்து பயன்படுத்தணும். நான் காலையில் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரியே குரு பகவானுடைய அருள் நமக்கு இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குருவருள் கிட்டின் திருவருள் கிட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குரு பகவானுக்கு உரிய நாளில் அவருக்கு உகந்த இந்த மஞ்சள் தூளை கொண்டு நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இப்போ இந்த தண்ணீரில் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூளையும் பயன்படுத்தலாம், கஸ்தூரி மஞ்சளையும் பயன்படுத்தலாம், எதை வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க.
அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சு திரி வந்து தேவைப்படுது. நம்ம விளக்கேற்ற பயன்படுத்துவோம் இல்லையா திரி, அந்த திரி வந்து தேவைப்படுது. நீங்கள் முதல்லையே ஒரு சின்ன தட்டுலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கிண்ணத்துலேயோ கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு இந்த திரியை வந்து நல்லா உள்ள டிப் பண்ணி வைங்க. ஒரு 30 செகண்டாவது அந்த திரி வந்து நல்லா வந்து ஊறட்டும். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஹாலில் வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும். கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உங்கள் முன்னாடி வந்து அந்த தண்ணீரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த திரி நம்ம எண்ணெயில் ஊற வச்சோம் இல்லையா, அப்போ இந்த திரி வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தீபம் மாதிரி வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சு இப்போ உங்களை வந்து நீங்கள் இடமிருந்து 3 முறை, வளமிருந்து 3 முறை, மேலிருந்து கீழே 3 முறை வந்து சுற்றிக்கணும். அதாவது கிளாக் வைஸில் 3 முறையும் ஆன்டி கிளாக் வைஸில் 3 முறையும் டாப் டு பாட்டம் 3 முறையும் வந்துட்டு நீங்கள் உங்களை நீங்களே வந்து சுற்றிக்கணும். இப்படி நீங்கள் சுற்றிக்கிறதன் மூலமாக உங்களுக்குள்ள அத்தனை பிரச்சனைகளுமே வந்துட்டு தீர தொடங்கிடும். மேலும் இதை நீங்கள் வீட்டில் உட்காந்து தான், அதுவும் ஹாலில் உட்காந்து தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து தீரும். மேலும் வீட்டில் ஏதாவது எதிர்மறை ஆற்றல்கள் இருக்குது, துஷ்டசக்தி இருக்குது அப்படின்னாலும் கூட அந்த சக்திகளும் வந்துட்டு வெளியேறுவதற்கு அதிக வாய்ப்பு வந்து உண்டு. இப்போ வந்து இதை சுற்றிட்டு அப்படியே அந்த எரியிற அந்த இதை வந்து நீங்கள் பாருங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த திரியை வந்து நம்ம விளக்கில் போட்டு ஏற்றக்கூடாது, நம்மளுடைய கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வந்துட்டு ஏற்றணும். இப்போ எப்படி தீபாவளி அன்னைக்கு சாட்டை பட்டாசு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லை, அதை மாதிரி தான் வந்துட்டு நீங்களும் இதை கையில் வச்சுக்கிட்டு இப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் தீரணும் தீரணும்ன்ட்டு வந்து சொல்லுங்கள். எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள். சொன்ன பிறகு அப்படியே இந்த திரியை நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே வச்சு டிப் பண்ணிடுங்க. இப்போ அந்த எரிகின்ற அந்த தீபமானது இந்த மஞ்சள் கலந்த தண்ணியில் நம்ம விடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து சவுண்டு வரும், நல்லா வந்து அது அணையிற அந்த சப்தம் வரும். அந்த சப்தம் எப்போ கேட்குதோ அந்த நொடியிலிருந்தே நம்முடைய பிரச்சனைகள் யாவும் தீர்வதற்கு உண்டான வழி வந்து கிடைச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரபஞ்சம் மற்றும் இறைசக்தி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான கதவை வந்து திறந்து விட்டுரும். அதனால் சீக்கிரமாகவே நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அதன் பிறகு இந்த திரியோடு சேர்த்து இந்த தண்ணியும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வாசலில் வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுட்டு வந்துடுங்க. நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், அந்த மாதிரி வல்ல ஊற்ற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு கேட்டுக்கு வெளியில் போயிட்டு அப்படியே ரோட்டில் வந்துட்டு ஊற்றிடுங்க. இதை வந்து நம்ம சிங்க்லேயோ இல்லை வாஷ்பேஷன்லேயோ ஊற்றி டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சில பரிகாரங்களுக்கு நான் வந்து அந்த மாதிரி தான் சொல்லுவேன், ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நம்ம வீட்டை விட்டு அது மொத்தமாக வந்து அந்த தண்ணீர் வந்து வெளியேறணும், அப்போ தான் அதுக்குண்டான பலன் வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி தான் இதையை பண்ணணும். சரி, இது எத்தனை வாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமே நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். அப்படி ஒருவேளை இன்னுமே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமையும் வந்துட்டு இதை செய்யுங்க. இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கான நல்ல பலன்கள் அதிகரிக்குமே தவிர துளி அளவும் வந்து குறையாது. அதனால் முடிஞ்சால் வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை நாளில் மாலை 6 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. கண்டிப்பாக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவே ஏற்படாது. தொழில் ரீதியாகட்டும் பண ரீதியாகட்டும் மன ரீதியாகட்டும் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக நிம்மதியாக வந்து இருக்கும். இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதனுடைய அருமை வந்து புரியும். அதனால் எல்லாரும் இன்றைக்கே செஞ்சு பலனடியுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ரிப்ளை கொடுக்குறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.